ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எப்படி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் செட்டு மாட்டும்போது சில பேருக்கு இந்த டவுட் அதிகமாக வந்திருக்கும். அதாவது ஒரு எல்லோ கலர் லைன் கொடுத்துருப்பாங்க, அதே மாதிரி ரெட் கலர் ஒயர் போகும். ரெட் கலர் ஒயர் வந்து பாசிட்டிவ், அதே மாதிரி பிளாக் கலர் ஒயர் வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில செட்டிலலாம் பார்த்திங்கன்னா, லோக்கல் செட்டிலலாம் பார்த்திங்கன்னா, டைரெக்டாக ரெட் அண்ட் பிளாக் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ரெட்டும் பிளாக்கும் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் சப்ளை கொடுத்தாலே செட் ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆனால் ஓரளவு பிராண்டட் செட்டில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் எல்லோ கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் பிளாக் கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எப்படி நம்ம கனெக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த எல்லோ கலர் லைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்டரியில் வந்து டைரெக்டாக கொடுக்கக்கூடிய லைன். அதாவது சாவி ஆன் பண்ணவுடனே பாசிட்டிவ் லைன் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக பேட்டரியோட பாசிட்டிவ்ல இருந்தே கொடுத்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த ரெட் கலர் ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம செட்டு ஆன், அதாவது கீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆன், இக்னேஷன் லைன் அப்படிம்பாங்க, கீ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணதுக்கப்புறம் மட்டும் தான் செட் ஆன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த லைன் வந்து இக்னேஷன் லைனில் கொடுக்கணும். அப்படி இல்லை நம்மளுக்கு வந்து டைரெக்டாக சாவி போட்டாலும் போடலனாலும் செட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா, இந்த எல்லோவையும் இந்த ரெட்டையுமே சேர்ந்து ஷார்ட் பண்ணிவிட்டு டைரெக்டாக பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துட்டிங்கன்னா போதும், செட் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ரெண்டு ஒயரையும் கொடுத்து இந்த ஜி சோனிக்குன்ற ஒரு செட்டு, பழைய செட்டு தான், இந்த செட்டை ஆன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம அது கொடுக்காமல் டைரெக்டாக பேட்டரி மட்டும் கொடுத்துருந்தோன்னா ஆன் ஆகாது. இந்த விஷயம் கண்டிப்பாக புதுசாக செட்டாக வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டவுட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கார் செட்டு மாட்டும்போது கண்டிப்பாக கார் செட்டோட எல்லா செட்லேயுமே இந்த மேலே டாப்பில் இல்லைன்னா கீழே இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டிருப்பாங்க. இதுபடி தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற பாருங்கள், கிரே கிரே பிளாக் வந்து ரியர் லெஃப்ட் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிரே கிரே பிளாக் வந்து லெஃப்ட் ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஆண்டனாக்குள்ள ஒயர் இது, அதே மாதிரி பேட்டரி பாசிட்டிவ் இது கொடுக்கணும், நெகட்டிவ் இது கொடுக்கணும், எல்லோ கலர் லைன் வந்து எதில் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லோ கலர் ஒயர் வந்து பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் லைன் வந்து டூ இக்னிஷன் இல்லைன்னா ஏசிசி அப்படின்னா ஆக்ஸில், அதாவது கீ வந்து ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது ஆன் பண்ணணுன்னா ஆக்ஸிலரி சிஸ்டம் அப்படிம்பாங்க. அதாவது கீயை வந்து ஒரு டிக் டிக் பண்ணோன்னே செட் ஆன் பண்ணணுன்னா, ஃபுல்லாக ஆன் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும்னா இக்னிஷன் லைனில் கொடுக்கணும். அப்படி இல்லை நம்ம சாவி ஆன் பண்ணாமையே செட்டு ஒர்க் ஆகணும்னா, இந்த ரெட் கலர் ஒயரையும் இந்த எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி டைரெக்டாக பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்திங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக செட் ஆன் ஆயிரும். நான் வந்து இந்த மெத்தட் படி தான் கொடுத்துருக்கேன். ரெட் கலரையும் எல்லோ கலரையும் சேர்த்து ஜாயின் பண்ணி பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த கனெக்டரை மாட்டிட்டு செட் ஆன் பண்ணி பார்க்கலாம். கனெக்டரை மாட்டியாச்சு. செட்டில் பார்த்திங்கன்னா இந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், பார்த்திங்கன்னா செட் ஆன் ஆகிட்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளாக இந்த ஒயரிங் டீட்டெயில்ஸ் தெரில அப்படின்னா இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு அனலைஸ் ஓரளவு புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டடான வீடியோ நம்ம சேனலில் வரும், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.